சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கேப்சிகம் கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சமாக சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கின ஒரு பெரிய 2 பல்லாரி வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளி இல்லைனா 3 தக்காளி, தக்காளி இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் கொஸ்து நல்லாயிருக்கும். அதை வந்து சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச, பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம், 3 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம வத்தப்பொடியும் மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறோம். வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் சேர்த்துக்கல. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா நம்மளோட கேப்சிகம் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.